கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் எஸ் பி வேலுமணி அவர் சிறப்பு வாய்ந்த எழுச்சி மிகுந்த இந்த மாநாட்டில் பேசக்கூடிய வாய்ப்பை தந்த நம்முடைய தலைவர் பொதுச்செயலாளருக்கு நன்றி தெரிவித்து கழக நிறுவன தலைவர் மூன்றெழுத்து மூல மந்திரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி அகிலமே வச்சிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி உழவன் சிரிக்க உலகம் செழிக்கும் என்ற தத்துவத்தை மெய்நிறுத்திய நம்மில் ஒருவர் மக்கள் விரும்பும் முதல்வர் கழக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடல் அருகே கூட்டம் இருந்தால் அது சூரசம்ஹாரம், மலை அருகே கூட்டம் இருந்தால் அது திருவண்ணாமலை தீபம், ஆற்றில் கூட்டம் என்றால் அது மதுரை கள்ளழகர், மக்கள் கூட்டத்தில் தொண்டர் கூட்டத்தில் தலைவர் மிதந்து வந்தால் அது அஇஅதிமுக மாநாடு, வீர மாநாடு, எழுச்சி மாநாடு, எதிரிகள் திகைத்த மாநாடு, துரோகிகள் துக்குமுக்கு ஆடிய மாநாடு, உலக வரைபடத்தில் சாமானிய மனிதர் தலைமையேற்று நடத்தும் மாநாட்டை சரித்திர மாநாடாக மாற்றிய பெருமை அண்ணன் எடப்பாடியாருக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி கட்சியில் பிளவு, கழகத்தில் குழப்பம், ஆட்சியில் விரிசல், தொண்டர்கள் விரக்தி இவை அனைத்தையும் நமக்குள்ளே கொடுத்தார்கள். இதை நாடு நன்கறியும். இனி அஇஅதிமுக முடிந்தது என்று சொன்னார்கள், அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக அறநெறிகள் தர்மத்தின் பாதையில் தொண்டனையும் கழகத்தையும் ஆட்சியும் தமிழகத்தையும் வழிநடத்தி தன்மேல் தன் தோளில் சுமந்து துரோகத்தை மதிகொண்டு வென்றவர் உண்மையான தலைவர் எடப்பாடியார். இனி எங்களை பொறுத்தளவில் அந்த எடப்பாடியார் தான் அம்மாவின் ஆண் உருவம். எதிர்ப்புகளை வென்றவர் எடப்பாடியார், எதிரிகளை வென்றவர் எடப்பாடியார், மக்களின் மனம் நிறைந்தவர் எடப்பாடியார். அம்மா சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காக நான் என்றார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர் சொல்றாங்க, தொண்டரால் எடப்பாடியார், தொண்டருக்காக எடப்பாடியார் என்று சொல்லி இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே புலியின் வாளை மிலார் என்று நினைக்காதீர்கள், சீறிவரும் சிங்கத்தின் ரோமத்தை இழுத்து விளையாடாதீர்கள். சிங்கத்தின் கோயில் சிங்கத்தை சந்திக்கும் சிலுவும் பாளையத்து சிங்கம் யார்? எங்கள் அண்ணன் எடப்பாடியார். களை எடுக்கும் அவருக்கு தெரியும், மடை கட்டவும் தெரியும், சொல்ல போனால் பாம்புக்கு பால் வாக்கவும் தெரியும், படம் எடுத்து ஆடும் போது மண்டையில் அடித்து பல்லை பிடுங்கவும் தெரியும், திராவிட மாடல் திருடர்கள் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பவும் தெரியும். நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமது அண்ணன் எடப்பாடியார் நாளை தமிழகத்தை வழிநடத்துவார். இதுதான் புரட்சி, இதுதான் புதுமை. காரணம் அஇஅதிமுகவுக்கு மதுரை ஒரு திருப்புமுனை மாநாடு. ஏனென்றால் இதுக்கு முன்னால் செல்லூர் ராஜன் சொன்னார், அம்மா அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது கோயம்புத்தூர்ல நாங்க ஒரு மாநாடு நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், திருச்சி மதுரை, மதுரை முடிஞ்சிட்டு நேராமா கோட்டைக்கு போனாங்க, அதுதான் இன்றைக்கு எழுச்சியான மாநாடு. இதை முடிஞ்சு எடப்பாடியார் கோட்டைக்கு போவார் என்று சொல்லி சிறப்பான வாய்ப்பை தந்த எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கும் இதுக்காக பாடுபட்ட மதுரையின் மூன்று மாவட்ட செயலாளர்கள் அத்தனை தலைமைகள் நிர்வாகி தொண்டர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைகள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள்